அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி யூரோப் தமிழ். நம்ம இப்போ வாரசால யூரோப்பில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம், போலண்டில். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் விசாவில் வந்து இங்கே யூரோப்பில் வேலை பார்க்க முடியுமா, வேலை தேட முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் கேட்டிருக்காங்க. அந்த டூரிஸ்ட் விசா எடுக்க எவ்வளோ செலவாகும், அதை எடுத்துகிட்டு வந்தால் அதை எப்படி வந்து ஒர்க் பர்மிட்டாவோ அல்லது ஒர்க் விசாவோ மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போவோம். பொதுவாக யூரோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பாப்புலரான ஒரு வீசா ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா வேலைக்காக வரக்கூடிய வீசா, அது வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு தான் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டி வீசா அப்படின்னு சொல்லிட்டு பேர். அது வந்து எந்த கண்ட்ரியை நீங்கள் வந்து அடித்தளமாக எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ போலண்டை வந்து நீங்கள் பேசிக்காக எடுத்து அதோடைய பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அந்த வீசா வந்து போலீஸ் எம்பசியில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் டி வீசா வாங்குறீங்க அப்படின்னாக்க, நீங்கள் வந்து இங்கே போலண்டில் வேலை செஞ்சுக்கலாம். பட் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம், ஆனால் வேலை செய்ய முடியாது. இது ஒரு வீசா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நெசசரி டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். அது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், இல்லை மறுபடியும் நான் வந்து வீடியோ போகிறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னொரு வீசா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷென்கென் வீசா. ஷென்கென் வீசான்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு வீசா. அது என்னென்னு பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பர்பஸ்க்காக கொடுப்பாங்க, அப்படின்னா மெடிக்கல் பர்பஸ்க்காக கொடுப்பாங்க, அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விசிட்டிங் பர்பஸ்க்காக கொடுக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா ஷென்கென் வீசா. இந்த ஷென்கென் வீசா வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் யூரோப்பில் இருக்கக்கூடிய யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய அனைத்து கண்ட்ரிக்கும் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு தடையும் இல்லாமல். சென்கன் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக மீன்ஸ் வீசா எந்த ஒரு வீசா பிரச்சனையுமே இல்லாமல் சென்கன் வீசா மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கண்ட்ரி எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீசா ப்ராசஸ் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சென்கன் வீசா அப்படின்ற ஒரு டூரிஸ்ட் வீசானே வச்சுப்போம், அதுக்கு பேர் டூரிஸ்ட் வீசா எடுக்கிறதுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் 5 லட்சம், 4 லட்சம், 3 லட்சம்லாம் செலவு பண்ணிட்டுருக்காங்க ஊரில். ஸோ அதெல்லாம் என் காதுக்கு வந்த விஷயங்கள், எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட அட்வைஸ் கேட்டவங்களும் சரி, என்கிட்ட பேசினவங்களும் சரி சொன்ன விஷயம். ஸோ 5 லட்சம் ஆகுமா சென்கன் வீசா எடுக்கிறதுக்கு, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படும், அதை வச்சுட்டு நம்ம வேலை செய்ய முடியுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. அதுக்கு என்னெல்லாம் அதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம வந்து பதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சென்கைன் வீசா, இது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம போயிடலாம், டூரிஸ்ட் விசிட்டுக்காக நீ வந்து போகலாம். பட் வேலை செய்ய முடியாது, அஃபிஷியலாக வந்து வேலை செய்ய முடியாது. பட் இருக்கிற நம்ம ப்ராக்டிக்கலாக உண்மையாக தானே நம்ம இந்த வீடியோ நம்ம சேனலில் வீடியோவில் எல்லாத்தையும் நம்ம வந்து இயல்பாக பேசுகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நீங்கள் வேலை தேடிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன பர்பஸ்க்காக போகிறீங்கன்னு சொல்லி வீசா எடுத்துட்டீங்க, பட் அங்கே கூடவே வந்து உங்கள்கிட்ட வந்து பார்க்க போகிறாங்க நீங்கள் வேலை செய்கிறீங்களா இல்லையான்ட்டு. வேலை தேடுறான் பட் அதுக்கான ப்ராசஸ்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு போகணும். எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இல்லை ஏதாவது கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, இல்லை நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க, அந்த மாதிரி வேலையை வந்து முன்கூட்டியே ஒரு ப்ரிப்பேராக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சென்கன் வீசாவில் போயிட்டு அந்த கண்ட்ரியை விசிட் பண்ணி அங்கே இருக்கிறவங்ககிட்ட பேசி நீங்கள் வந்து வேலை தேடி வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அது ஒர்க் பர்மிட்டாவோ அல்லது ஒர்க்கிங் வீசாவோ நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நடைமுறையில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்புக்கு வரக்கூடிய நம்ம மக்கள், தமிழ் மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் விசாவில் வராங்க. வந்துட்டு இங்கே லோக்கலில் அவங்களுக்கு சப்போர்ட் இருப்பாங்க, ஏற்கனவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்த பந்தங்களோ யாரோ வேலை செஞ்சுருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம். ஸோ அவங்க ஒரு என்ட்ரிக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்கன் வீசா வந்து பயன்படும். ஸோ ஒரு விசிட்டுக்காக ஒரு உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு, மற்றபடி வேலை செய்யணும் அப்படின்னும் போது உங்களுடைய சொந்த கான்டாக்ட்டு, உங்களுடைய சொந்த திறமையை வச்சு நீங்கள் வந்து வேலை தேடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு டூரிஸ்ட் விசா இந்த சென்கன் விசாக்கி 4 லட்சம் 5 லட்சம் நீங்கள் ஊரிலே செலவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து அது வேலையே செய்ய முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்கே நீங்கள் அங்கே செலவு பண்ணுவீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அப்படி பண்ணாமல் நியாயமாக முறைப்படி, இப்போ அதுக்குன்னு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ முறைப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்கன் வீசா வந்து கிடைச்சிடும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள் எந்த கண்ட்ரியை வந்து நீங்கள் பேஸாக வச்சு நீங்கள் சென்கன் வீசா எடுக்கிறீங்க, எது வந்து ஈஸியாக கிடைச்சிடும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லைனா நான் தெளிவாக வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து அதை பற்றி சொல்கிறேன். ஸோ கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள், எந்த கண்ட்ரியை பேஸாக வச்சு நீங்கள் வந்து சென்கன் வீசா வாங்க போகிறீங்க அப்படின்னு பாருங்கள். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு சென்கன் வீசா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லைங்க, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சென்கன் வீசா உங்களுக்கு வாங்குறதுக்கு பேசிக்காக ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். ஏன்னா அது பேஸே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பர்பஸ்க்காக கொடுக்குறது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட பணம் இருக்கா, நீங்கள் வந்து இப்போ 15 நாள் 20 நாள் 30 நாள் தங்க போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு செலவு பண்ணி தங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லி பேங்க் பேலன்ஸ் காட்டணும். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய சென்கன் வீசா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த
பட்டியல்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஷெட்யூல். ஸோ நீங்கள் இந்த இந்த ஒரு ஒரு டேட் வச்சுப்போம், ஒரு தாரமாக ஒரு 25ஆம் தேதி மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கண்ட்ரியில் அரைவல் ஆகுவேன், அரைவல் ஆகிட்டு நான் அடுத்த நாள் வந்து இங்கே தங்க போகிறேன், இந்த ஹோட்டலில் தங்க போகிறேன், இந்த ஹாஸ்டலில் தங்க போகிறேன், இங்கே விசிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் புக்கிங்கோ இல்லை ஹாஸ்டல் புக்கிங்கோ இதெல்லாம் நீங்கள் வந்து எங்கெங்கே போய் தங்க போகிறீங்க அப்படின்ற ஒரு அத்தாட்சி, ஒரு சாட்சி ஒன்று நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா அக்காமடேஷன், அக்காமடேஷன் வந்து நீங்கள் எங்கே வந்து தங்க போகிறீங்க அப்படின்றதுனால அக்காமடேஷன் ப்ரூஃப் வந்து பக்காவாக இருக்கணும். எங்கெங்கே போய் நீங்கள் தங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஹோட்டல் புக்கிங்கோ ஹாஸ்டல் புக்கிங்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டில் தங்க போனாக்கா இல்லை அப்படின்னாக்கா இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னாக்கா இன்விடேஷன், உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது வந்து உங்களை இன்வைட் பண்ணுற மாதிரி அந்த லோக்கல் கண்ட்ரியில் வந்து கவர்மெண்ட்டில் போய்ட்டு அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி 3000, 4000, 5000 அப்படி இருக்கும் நம்ம ஊர் காசுக்கு வந்து அந்த இன்விடேஷன் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அழைப்புதல், இவரை வந்து நான் இந்த கண்ட்ரிக்கு நான் அழைக்கிறேன் என் வீட்டுக்கோ இல்லை என்னை விசிட் பண்ணுறதுக்கோ இந்த நாட்டை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு என் நான் தான் பொறுப்பு, இவர் இங்கே வராரு அப்படின்னு சொல்லி அவங்க இன்விடேஷன் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்விடேஷனை வச்சுக்கிட்டு பேங்க் பேலன்ஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஹோட்டல் ப்ரூஃப் இந்த மாதிரி புக்கிங் இதை வச்சுக்கிட்டு இதுதான் முக்கியமான பேசிக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சங்கன் விசாவுக்கு தேவைப்படுறது. அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குது வந்து டம்மியாக ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு. டம்மியானாக்கா அவங்க ஒரு 2000, 3000 கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரிஜினல் மாதிரியே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வந்து பயன்படுத்த முடியாது, பயன் மீன்ஸ் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, பட் வந்து விசா ப்ராசஸ்க்கு மட்டுமே பயன்படுற மாதிரி வந்து நிறையா புக்கிங்ஸ் இருக்குது, ஃப்ளைட் புக்கிங்ஸு. ஸோ அதில் போய்ட்டு இந்த டேட்டில் நான் இங்கே போகிறேன், அந்த டேட்லேருந்து மறுபடியும் நான் ரிட்டர்ன் வர போகிறேன் அப்படின்னு சொல்லி போய்ட்டு மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளைட் ப்ரூஃப் டிக்கெட் கொடுக்கணும். நீங்கள் வந்து எம்பசியில் கொடுத்தீங்கன்னாக்கா ஓகே உங்கள்கிட்ட காசு இருக்குது, ஃப்ளைட் டிக்கெட்டும் இருக்குது, போக போகிற மறுபடியும் ரிட்டர்ன் டிக்கெட்டும் இருக்குது, ஓகே ரெண்டு முடிஞ்சது, அடுத்து அங்கே போய் இங்கே தங்க போகிற அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களை பார்த்துக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறதோ ஒரு இன்விடேஷனும் இருக்குது, முடிஞ்சு உங்களுக்கு வந்து சென்கன் விசா கொடுத்துருவாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. ட்ராவல் இன்சூரன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம், எல்லா இன்சூரன்ஸ்லையும் ஜென்ரலாக வந்து பண்ணக்கூடியதான் நம்ம பைக் இன்சூரன்ஸ் மாதிரி தான். நம்ம ட்ராவல் இன்சூரன்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு நம்ம உடம்புக்காக நம்ம போடுறது, அது வந்து பார்த்திங்கன்னா 3000-4000, 5000. ஏன் நிறைய பேர் நினச்சிட்டாங்கன்னா அந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் ஒர்க்குக்காகட்டும் நம்ம எதுக்காகட்டும் அது வந்து 3000 யூரோ இருக்கணும், 5000 யூரோ இருக்கணும், 50000 யூரோ இருக்கணும், அது வந்து அந்த மதிப்பு உள்ள இன்சூரன்ஸாக இருக்கணும். பட் அதை வந்து 3000-4000-5000 வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க, அதை வந்து போட்டு கொடுப்பாங்க, அதுதான் முக்கியம். ஸோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஃபோட்டோஸு அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபோட்டோ, என்ன ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க விசாவுக்கு. மற்றபடி என்னென்ன மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோ மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டாக்குமெண்ட் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் போய் ரெடி பண்ணணும். அதை விட்டுட்டு நான் 2 லட்சம் கொடுத்தேன், 3 லட்சம் கொடுத்தேன், 5 லட்சம் கொடுத்தேன் ஏஜென்சிக்கு எதுக்கு, வெறும் டூரிஸ்ட் விசா ஆகிறது மட்டும். ஏங்க அந்த காசை வச்சுக்கிட்டு 3000-4000 நீங்கள் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து விசா பிசி வந்து 6000-7000 வரும், இல்லை 10000 வச்சுங்க, இல்லை மொத்தம் இந்த அரேஞ்ச்மெண்ட் செலவெல்லாம் வந்து ஒரு 50000 வச்சுங்க விசா வாங்குற வரைக்கும். அதை வச்சுட்டு இப்போ நீங்கள் 5 லட்சரூவா செலவு பண்ணுறீங்களா, 50000 விசா வாங்க செலவு பண்ணிட்டு மிச்சம் ஒரு 2 லட்சரூவா கையில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டு எங்கேயாவது தங்கிக்கிட்டு ஃப்ரெண்டுங்க வீட்லேயோ இல்லை நீங்களாக ஹாஸ்டல் புக் பண்ணிவிட்டு உங்கள் காண்டாக்ட் வச்சுட்டு இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப் எல்லாமே இருக்குது. ஸோ ஊர்லேருந்து வரதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு எங்கே போய் தங்க போகிறோம், யார்கிட்ட போய் வேலை கேட்க போகிறோம், எங்கே போய் வேலை செய்ய போகிறோம், இந்த மாதிரியான பக்கமான பிளானோடு வந்து நீங்கள் இங்கே 1 மாதம் 2 மாதம் தங்கி 3 மாதம் நீங்கள் தங்கலாம். இந்த சென்கன் விசா வச்சுட்டு 90 நாளைக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த 90 நாளில் உங்களால் ஒரு வேலையை ரெடி பண்ணி நீங்கள் வந்து சாதிக்க முடியாதா? ஸோ அதனால் வெறும் சன்கைன் விசாவுக்கும் டூரிஸ்ட் விசாவுக்கும் 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணுறது தயவு செஞ்சு நிறுத்துங்க. தயவு செஞ்சு கொஞ்சமாவது படிங்க, படிங்கனாக்கா இந்த மாதிரி யூடியூப்பு அப்புறம் இந்த மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் தகவலை சேகரிங்க. இந்த மாதிரி இப்போ தான் எவ்வளோ சோஷியல் மீடியா இருக்குது, அப்புறம் வெப்சைட் இருக்குது, இதெல்லாம் படித்து பார்த்துட்டு என்ன ப்ராசஸ்ஸு அப்படின்னு சொல்லி பாருங்கள். படிப்படியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும், எடுத்த உடனே 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து நீங்கள் ஏஜென்சிகிட்ட போய்ட்டு ஏமாறுறது தான் பார்க்குறீங்களே தவிர நீங்கள் சுயமாக வந்து முயற்சி பண்ணி நம்ம பண்ண முடியுமா அப்படின்றது யாருமே வந்து எடுக்கிறதே இல்லை, அதை முயற்சி பண்ணுறதும் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் 4-5 லட்சம் கொடுத்து ஏமாறாமல் இந்த மாதிரி சென்கன் விசாவோ டூரிஸ்ட் விசாவோ எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து வேலை தேடுங்க, தேட முடியும், கிடைக்கும், வேலை கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர வைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு என்ட்ரி ஆகிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்க தயாராக இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும், உங்களுடைய திறமையில தான் இருக்குது, நீங்கள் யாரை கண்டுபிடிக்கிறீங்க தேடுறீங்க அப்படின்றது உங்களுடைய திறமை.
ஸோ உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய உழைப்பெல்லாம் இதில் போடுங்க. வெறும் ஏஜென்சிக்கிட்ட காசு கொடுக்குறதுலே தான் உங்களுடைய உழைப்பு எனர்ஜி எல்லாத்தையுமே போடுறீங்களே தவிர, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு உழைப்பு, உங்களுடைய எனர்ஜி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்களும் வந்து வேலை தேடி யூரோப்பில் வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து சாதிக்க முடியும், வேலையில் இருக்கலாம், சம்பாதிக்கலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஐடியாக்குள்ளே போங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. ஸோ அதனால் ஷென்கன் விசா, டூரிஸ்ட் விசாவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலை தேட முடியும், வேலை கிடைக்கும். ஆனால் வேலை பார்க்க முடியாது ஷென்கன் விசா வச்சுக்கிட்டு, ஜஸ்ட் ஃபார் என்ட்ரன்ஸ், ஜஸ்ட் ஒரு என்ட்ரி மட்டும் ஆகிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டது வந்து நான் என்ட்ரிக்கு மட்டும் 5 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி வெறும் என்ட்ரி ஒரு வீசா வாங்கி உள்ளே என்ட்ரி ஆகிட்டால் உடனே வந்து கொடி கொடியாக கொட்டிடுமா, 1 லட்சமாக கொட்டிடுமான்னு எனக்கு தெரியல. பட் 4-5 லட்சம் செலவு பண்ணி வெறும் என்ட்ரி மட்டுமே ஆயிருக்காங்க. இங்கே போலாண்டிக்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, கேட்டதுக்கு வந்து வேலை இல்லை பட் ஒரு என்ட்ரி மட்டுமே நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அப்படிலாம் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, உங்கள் பணம் வேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சேனல்களை இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஷென்கென் விசா அப்படின்னா என்ன, அதில் வந்து வேலை தேட முடியுமா, வேலை பார்க்கலாமா, அதை எப்படி பண்ணுறது, எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் மணி யூரோப் தமிழ் நண்பர் டேக் கேர், சி யூ.